எதிர்க்கட்சியாக இருந்தபோது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு திமுக எதிர்ப்பு காட்டிய நிலையில் தற்போது உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதன் மூலம் மத்திய அரசிடம் திமுக அடிபணிந்திருப்பது குறித்தும் அலசி ஆராய்கிறது இன்றைய நியூஸ் ஜே தலையங்கம். மத்திய அரசு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது. கல்வி முறையில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. இது நவீன குலக்கல்வி திட்டம், மும்மொழி கொள்கை, இந்தி திணிப்பு என்றெல்லாம் திமுக விமர்சனம் செய்தது. அதெல்லாம் திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோதுதான். ஆனால் என்றைக்கு ஆளும் கட்சியானதோ அப்போதே மத்திய அரசுக்கு எதிரான தனது அணுகுமுறைகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் வெளிக்காட்டியே வந்திருக்கிறது. பிரதமருக்கு எதிராக கருப்பு பலூன் எல்லாம் பறக்கவிட்டவர்கள் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு வந்த பிரதமருக்கு கட் அவுட் வைத்து வரவேற்ற நிலைக்கு மாறி போனதை தமிழ் கூறும் நல்லுலகம் நன்றாகவே அறியும். அப்போதே திமுகவின் அந்தர் பல்ட்டி அம்பலப்பட்டு போனது. தற்போது மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கும் திமுக அரசு தனது ஆதரவை தெரிவித்துள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சரின் கூற்றிலிருந்து வெளிப்பட்டு நிற்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அழகப்பா பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் பொன்முடி, புதிய கல்விக் கொள்கையில் இருக்கும் நல்ல அம்சங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று கூறியிருக்கிறார். இருமொழிக் கொள்கை, மூன்று மொழிக் கொள்கை என மக்களை எதிர்க்கட்சியாக இருந்தபோது திசை திருப்பிய திமுக இன்று அதற்கு ஆதரவு கொடுப்பது மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே மத்திய அரசு வழங்கும் நிதியினை கொண்டு தமிழகத்தில் நடைபெறும் திட்டங்களுக்கு எல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. தமிழ்நாட்டிற்கு என மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படும் என அறிவித்து குழுவெல்லாம் அமைத்த திமுகவின் அமைச்சரே மத்திய கல்விக் கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது திமுக தனது நிலைப்பாட்டில் இருந்து மாறி மத்திய அரசுக்கு அடிபணிந்து விட்டதையே காட்டுவதாக சொல்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள்.